வேட்பாளர் மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம்பெற வேண்டுமா? உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம். உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம். தொடர்பிற்கு 9894262788. நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த மாநாட்டை கலந்துகிறாரு, அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கை அந்த மேடையிலே நிறைவேற்றப்படுது. வளையர் மக்களுக்கான நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய வளையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். இது மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய சமூகத்தின் வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பவாத ஒரு நிலையும் அதில் இருக்குன்னு விமர்சனம் பாருங்க முன்வைக்கிறாங்க. நீங்க யாருலாம் முன் வச்சிருக்கீங்க இந்த கோரிக்கை? திமுக அரசாங்கத்திட்டையும் இருந்தப்போ எதற்காக நீங்க அதிமுகவை தேர்வு செய்யணும், அதிமுகவின் பக்கம் எதுக்காக நீங்க போகணும்? எம்ஜிஆர் கலந்து கொண்ட முதல் கடைசி மாநாடு, அவர் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டாருன்னு சொன்னால் அது முத்திரையர்கள் மாநாட்டில் தான் கலந்துக்கிட்டார். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 16 மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். செல்வகுமார் அவருடைய சங்கத்தின் பெயரே வீர முத்திரையர்கள் முன்னேற்ற சமூகத்திற்கான. ஆமாம், எப்படி பொதுவான மக்கள் உங்கள் பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வருவாங்க. முன்னேற்ற கழகம் ஒரு கட்சிக்கு வச்சுக்கிடுவோம் நம்ம, அங்கே இஸ்லாமியர் வந்து சேருவாங்களா? பிஜேபியில் கூட ஒரு இஸ்லாமியர் இருக்கார்ல. ஓகே, ஆனால் அங்கே பாரத ஜனதா கட்சி தானே வச்சுருக்காங்க, இந்து கட்சியில் வைக்கலையே. ஏன் நீங்கள் திமுகவை தேர்வு செய்யலை? ஸ்டாலின் அவரை சந்தித்து பேசுனீங்களா? அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதா? ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், முதல் முதல்ல நம்ம சங்கம் ஆரம்பித்தோன்னா திமுக கூட்டணி தான் ஆதரிக்கிறோம். கேட்டிருக்கீங்களா? ஆமாம், நிச்சயமாக கேட்டிருக்கோம். தொகுதி முத்திரையர் சமூகத்திற்கான ஒரு தொகுதி கொடுத்தால் மட்டும்தான் கூட்டணி. காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்தப்போ அங்கே துப்பாக்கி சூடு நடக்கவே இல்லையா? அப்போ 10 பேர் சுட்டாங்க, இப்போ 5 பேர் சுடுறாங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொல்ல வரா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. நான் கேஸ் விலையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 400 கிட்ட எட்டும்போது ஸ்மிருதி இராணி பாஜக வச்சிருந்த முக்கியமான ஒரு புள்ளி போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு கேஸ் விலை உங்களுக்கே தெரியும். விலைவாசி உயர்வுங்கிறது நிச்சயமாக தனி மனிதனுடைய வருவாய் கூடும்போது அதுவும் ஏறத்தானே செய்யும். நல்ல வருமானம் சம்பாரித்து முடிச்சுட்டு வயசான உடனே சினிமா ஃபீல்டு எடுபடாதுங்கிறதுக்காக கடைசி கட்டமாக எங்கே வரீங்க? இங்கே வரீங்க அரசியல், தமிழக அரசியலுக்கு வரீங்க, இவ்வளோ காலமாக எங்கே போனீங்க? இல்லை வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக வரக்கூடாது. எம்ஜிஆர் செயலுதாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வீர முத்திரையர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு K.K.Selvakumar இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. வீர முத்திரையர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக திகழ்றீங்க. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்களை கூட்டி ஒரு கூட்டம் போட்டு முதலமைச்சர் தலைமையில் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து வாங்கியிருக்கிறீங்க, அவர்கிட்ட வாக்குறுதியாக வாங்கியிருக்கிறீங்க. உங்கள் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் முதல்ல என்ன? நீங்கள் அந்த வாக்குறுதி வளையர் புனரமைப்பு வாரியத்தை வந்து வாங்கியிருக்கிறீங்க, அதற்கான காரணம் என்ன? தமிழகம் முழுக்க 16 மேற்பட்ட மாவட்டங்களில் நம்ம மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். அதில் 29 உட்பிரிவு இருக்குது முத்திரையர் சமூகத்தில், இந்த முத்திரையர் சாதியில் 29 உட்பிரிவு இருக்குது. அந்த உட்பிரிவில் வளையர் அப்படிங்கிறது வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. 29 உட்பிரிவில் வளையரும் ஒன்று, அந்த வளையர் மக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அதாவது முத்திரையர் சமூகத்துக்கு உள்ள கூட ஒரு உட்பிரிவு வளையர் வளையருங்கிறது. இது எல்லாம் 29 உட்பிரிவு சேர்ந்தது தான் முத்திரையர் சமூகம். அது ஜீவோ போட்டிருக்காங்க, 29 உட்பிரிவுமே ஒன்று சேர்ந்தது தான் முத்திரையர் சமூகம்னு சொல்லுவாங்க. இந்த உட்பிரிவு சமூகமாக இருக்கக்கூடிய இந்த வளையர் சமூகம், வளையர் அந்த உட்பிரிவு பார்த்திங்கன்னா ஒரு இழி சொல்லாக இருக்கும் தமிழகம் முழுக்கவே. அந்த மக்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மக்களுடைய இந்த வாழ்வியலில் மாற்றணும், இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த வளையர் புனரமைப்பு வாரியம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் தமிழகம் முழுக்கவே ரொம்ப கல்வியில் பின்தங்கி இருப்பாங்க. பொருளாதாரத்தில், வேலைவாய்ப்பில் எந்த இதுவுமே இந்த மக்கள்கிட்ட எந்த முன்னேற்றமுமே இருக்காது. அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த வளையர் புனரமைப்பு வாரியம். அதை அரசாங்கத்துக்கு பல முறை பல தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நாம் இந்த விஷயத்தில் இறங்கி இந்த மாநாடு நடத்தி தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு. தென் தமிழகத்தில் தான் அந்த மக்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள்.
அந்த மக்களுடைய அந்த மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கி கிராமம் கிராமமாக போகிறோம். அந்த மக்களை தேடி இந்த மக்களை அடையாளப்படுத்துகிற விதமாக கிராமங்களை நோக்கி போகிறோம். அந்த மக்களும் நாம் போய் பார்த்ததனுடைய பலன் அனைவருமே இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த மாநாட்டை கலந்துக்கிறாரு. அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கை அந்த மேடையிலே நிறைவேற்றப்படுது. வளையர் மக்களுக்கான நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய வளையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். இது மிகப்பெரிய வெற்றி. சங்கத்துக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வளையர் புனரமைப்பு வாரியத்தின் மூலமாக இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னெல்லாம் செய்யணும், எதற்காக இந்த வாரியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள்? அடிப்படையாக இருக்கக்கூடியது கல்வி. இன்றைக்கி எல்லா சமூகத்திலையுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கூட இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை. அதற்கு காரணம் இந்த கல்வி அறிவு இல்லை. இயக்க இடஒதுக்கீட்டில் முத்திரைகள் சமூகம் இருக்குது. ஆனால் எம்பிசி அந்த எம்பிசி பட்டியலில் நிறைய எத்தனை சாதிகள் இருக்கு. பர்டிகுலராக ஒரு சமூகம் பொருளாதாரத்தில் கல்வியில் கீழே இருக்கும்போது அந்த சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளர் புனரமைப்பு வாரியம் அமைச்சாங்க. அந்த சமூகம் பார்த்தீங்கன்னா கல்வியில் வேலைவாய்ப்பில் அரசு வேலைவாய்ப்பில் ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா எல்லாம் வந்துட்டாங்க. அதன் மூலமாக மேலெழுந்து வராங்க. அதே மாதிரி இந்த மக்களுக்கும் வளையர் புனரமைப்பு வாரியம் அமைச்சு இந்த மக்களுக்கு இலவச கல்வி. பார்த்தீங்கன்னா கள்ளர் புனரமைப்பு வாரியத்தில் 285 ஸ்கூல் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா அந்த கள்ளர் புனரமைப்பு வாரியத்துக்கு ஒதுக்கியிருக்குங்க. அதே மாதிரி இந்த வளையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கப்பட்டு இதுக்கு தனியாக நிதி ஒதுக்கணும். இந்த மக்கள் முதல்ல கல்வியில் மேலே வந்துட்டாங்கன்னாவே எல்லாத்துலேயுமே அவங்க மேலே வந்துடுவாங்க. அதற்கான முயற்சி தொடர் முயற்சி வெற்றி பெற்றிருக்கோம் நாம். ஓகே, இந்த கோரிக்கையை வந்து திரு செல்வகுமார் அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்களிடம் முறையிட்டிருக்கிறீங்க? ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுவதற்கான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாருன்னா வெளிப்படையாக நம்ம பேசணும்னா 2021 தேர்தல் வர இருக்குது. ஸோ தேர்தல் வர இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக திகழ்கிறார் செல்வகுமார் அப்படின்னும் போது உங்களுடைய சமூகத்தின் வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பவாத ஒரு நிலையும் அதில் இருக்குன்னு விமர்சனம் பாரு முன்வைக்கிறாங்க. நீங்கள் யார்ட்டெலாம் முன் வச்சிருக்கிறீங்க இந்த கோரிக்கையை? திமுக அரசாங்கத்திட்டையும் இருந்தப்போ தொடர்ச்சியாக நாம் வைக்கலன்னா கூட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சங்கங்கள் தமிழ்நாடு முத்திரையர் சங்கம்னு இருக்குது பழைய சங்கம், அவங்க தொடர்ச்சியாக அந்த பெரியவங்க இந்த மக்களுடைய நலனுக்காக அதை முன்வைக்கிறாங்க. நாம் வந்த பிறகு தான், அதாவது யார்கிட்ட ஸ்ட்ரென்த்து கூட இருக்குது, இப்போ இவங்க அறிவிக்கிறாங்க எல்லாம் தேர்தல் வந்துருச்சுன்னு சொல்கிறோம், பலமானவர்களாக யார் இருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக, அவர்களுடைய கோரிக்கை தான் அரசாங்கத்தால் ஆளும் தரப்பினால் நிறைவேற்றப்படுது. அப்படி பார்க்குற போது எலெக்ஷனுக்காக அப்படி இல்லை, ஒரு பலமான ஒரு அமைப்பாக நாம் வரும்போது இந்த மக்களுடைய பிரதிநிதியாக வரும்போது நாம் அந்த மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாட்டில் வந்து பார்க்கும்போது இந்த மக்களுடைய எழுச்சியை பார்க்குறாங்க. அங்கே நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அந்த எழுச்சியை பார்க்கும்போது இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். அது தேர்தலாக்காகவும் இருக்கலாம், இந்த மக்களுடைய எழுச்சியை பார்த்தவராக இருக்கலாம். இல்லை, எனக்கு என்னன்னா இப்போது மக்களினுடைய ஆசையா செல்வகுமாரின் ஆசையா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆமாம், எதற்காக நீங்கள் அதிமுகவை தேர்வு செய்யணும், அதிமுகவின் பக்கம் எதுக்காக நீங்கள் போகணும்? எம்ஜிஆர் கலந்து கொண்ட முதல் கடைசி மாநாடு, அவர் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டாருன்னு சொன்னால் அது முத்திரையர்கள் மாநாட்டில் தான் கலந்துக்கிட்டார். ஓகே, அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் இந்த முத்திரையர் மக்கள் அதிமுக இந்த இரட்டைலை சின்னம் இதைத்தான் விரும்புகிறார்கள். பெரும்பான்மையான முத்திரைய சமூக மக்கள் நான் ஏதோ வந்து இழுத்தேன் அப்படிலாம் இல்லை. சாமானிய முத்திரையனுடைய இது என்னென்னா எம்ஜிஆர் மாநாட்டை கலந்துக்கிட்டார் அப்படியே, அப்போ நடிகராக இருந்தார் அவர் கவர்ந்தார் அப்படியான ஒரு சூழல் வரும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரெட்டலைக்கு வாக்களிக்கணுங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இவங்க ஆதரித்தா கூட இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் அந்த அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படாமல் தான் இருந்தது. நாம் இப்போ அமைப்பு ரீதியாக வந்து இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைன்னா தற்போதைய கோரிக்கைன்னா என்ன தேவை இந்த மக்களுக்குங்கும் போது நாம் இதை வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு இந்த மாநாடை மையமாக வச்சு ஒரு 1000 கிராமங்களுக்கு போகிறோம். வளையர் மக்கள் உட்பிரிவாக இருக்கக்கூடிய வளையர் மக்கள் வாழுகிற 1200 கிராமத்துக்கு போகும்போது இந்த மக்களுடைய கோரிக்கையாக தான் வளையர் புனரமைப்பு வந்தால் பிள்ளைலாம் படிச்சிருப்பான், எல்லாம் சும்மா வேட்டை தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கான், விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அன்றாட கூலியாக வாழ்கிறான். இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் ஒரு சமூகத்துக்கு கல்வி தேவை. அந்த வாரியம் வந்துருச்சுன்னா வந்துடும். அதற்காக இந்த மக்களுடைய கோரிக்கையை மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் அரசாங்கத்தில் சொல்லுது, அரசாங்கம் அதை நிறைவேற்றுறதா வாக்குறுதி கொடுக்குது. வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் வந்து எப்போது துவங்கப்பட்டது, இதனுடைய களப்பணிகள் பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். 2010 வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கிறோம். எந்த அதாவது தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான சமூகம் இந்த சமூகம், இருந்தாலும் கூட இந்த சமூகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் திருச்சி
ஒத்த வரின்னு சொல்லுவாங்க. திருச்சியில் மட்டும்தான் இருக்காங்க முத்திரையர். சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்க, மூணு சீட்டு கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 16 மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். 16 மாவட்டங்களில் 40-70 தொகுதி, சட்டமன்ற தொகுதி 40-70 தொகுதியில் பெரும்பான்மையாக வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சமூகமாக இருக்காங்க. ஆனால் அந்த சமூகத்தை திருச்சி அப்படி ஒதுக்கும் போது இந்த மக்களை அடையாளப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் இந்த மக்கள் வாழ்கிறார்களோ அந்த மக்களை அடையாளப்படுத்தணும். ஆமாம், முதல்ல நான் இருக்கேன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் தமிழகம் முழுக்க சீட்டு கொடுப்பாங்க. இப்போ எப்படி வாரியம் அமைக்கிறான்னு சொல்கிறாங்கன்னா தேர்தலுக்காக, அப்படி இல்லை, ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுக்க இந்த மக்களை அடையாளப்படுத்துகிற பணியில் நாம் இறங்குறோம். இந்த மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த மக்களுக்காக பாதுகாப்பு அரணா, காவல்துறையாக இருந்தாலும் சரி, மாற்று சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த மக்களை பாதிக்கப்படும் போது இந்த மக்களுக்கு ஆதரவாக நம்ம களத்தில் நிற்கும் போது நாம் ஆதரவாக இருக்கும்போது இந்த மக்கள் நமக்கு ஆதரவாக மாறுறாங்க. அதான் நடந்தது. அப்படி இருக்கும்போது 2010 ஆரம்பித்து இப்போ வரும்போது எங்கெல்லாம் முத்திரையர்கள் வாழ்களோ அதை அடையாளப்படுத்தியிருக்கோம், மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணியிருக்கோம். இப்படி வரும்போது இந்த மக்கள் நம்மளுடைய வேகத்துக்கு வீறு நடை போட ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவு தான் இப்போ நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே. இந்த மக்களை நாம் நேசிக்கும் போது இந்த மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்க. அதனுடைய விளைவு அரசாங்கத்தில் நாம் சில கோரிக்கை கொடுக்கும் போது அதை நிறைவேற்றுறாங்கன்னா, காரணம் என்னென்னா, நாம் இந்த முத்திரைய சமூகத்தினுடைய ஒற்றை பிரதிநிதியாக, இந்த மக்கள் நேசிக்கிற பிரதிநிதியாக இருக்கும். அதனால தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய 10 கால செயல்பாடுகளில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய சதய விழாவை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே நாள் நடத்துவாங்க. அது எந்த சங்கமாக இருந்தாலும் சரி திருச்சியில் கூடுவாங்க, உடனடியாக கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய சதய விழாவை 16 மாவட்டங்களில் 16 இடங்களில் பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம்னு தமிழகம் முழுக்க கொண்டு போனது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம். கடந்த மார்ச் 2019 மார்ச் 3 அரசியல் உரிமை மீட்பு மாநாடுன்னு திருச்சியில் நடத்தின, திருச்சி உழவர் சந்தையில் ஒரு 50,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இளைஞர்களுக்கான பயிற்சி முகாம் தமிழகம் முழுக்க இருந்து 2 பயிற்சி முகாம் நடத்தி மக்களை எப்படி சந்திக்கிறது, அடுத்த சமூக மக்கள்கிட்ட எப்படி பழகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்பு பயிற்சி நாம் சங்கத்தின் சார்பாக கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்லிக்கிட்ட பல நிறைய விஷயங்கள் நாம் பண்ணியிருக்கோம் சங்க ரீதியாக, அமைப்பு ரீதியாக. நாம் ஏன் அதிமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், 1976 தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்ட முதல் கடைசி மாநாடு முத்திரையர்களுடைய மாநாடு. முதலாக முத்திரையர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கடுத்து பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய இந்த மக்களுடைய வரலாற்று அடையாளமாக இருக்கக்கூடிய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு திருச்சியில் ஒரு உருவ சிலையை கொடுத்து, கம்பீரமான ஒரு சிலையை கொடுத்தாங்க. அடுத்து இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 110 விதியின்கில அதே திருச்சி மாவட்டத்தில் நூலகத்துடன் கூடிய மணி மண்டபம் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக பல நல்ல விஷயங்களை செய்யும் போது இந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாம் அவங்கள ஆதரிக்கிறோம். ஸோ வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் வந்து தொடர்ந்து கலப்பணில் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. உங்களுடைய சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது உங்களுடைய அடிப்படை முழக்கமாகவும் அடிப்படை கொள்கையாகவும் என்ன விஷயம் இருந்துச்சு, இப்போயும் இருந்துக்கிட்டு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இளைஞர்களை மையமாக வைத்து இந்த சமூகத்தை மேம்படுத்துகிற முயற்சி எல்லா துறையிலையுமே, கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இந்த மக்களை அடையாளப்படுத்துகிறதா இருக்கட்டும், இளைஞர்களை மையமாகச்சு நாம் இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கும் நம்ம இப்போ நம்ம சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிற எல்லா தம்பிகளுமே இளைஞர்கள் தான். மாநாட்டில் 300,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அது 2,50,000 பேர் இளைஞர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. 50,000 பேர் வயசானவங்க தாய்மார்கள் கலந்துருப்பாங்க. இளைஞர்களை மையமாகச்சு இந்த சாதியை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம இறங்கணும். இன்றைக்கி ஒரு 50% வேலையை நாம் முடிச்சிருக்கோம். அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. நோக்கி தான் நகர்றீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக. ஓகே, நம்ம அடுத்த நோக்கி நகரணும் அப்படின்னா, முதல்ல இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியாக திகழக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவருடைய கட்சி அப்படிங்கிறது முதல்ல வன்னியர் சங்கமாக தான் ஆரம்பிக்கப்படுச்சுன்னு தெரியும். ஸோ அவர்களைப் போலவே திரு செல்வகுமார் அவர்களும் சாதிய சங்கமாக இருக்கக்கூடிய சமூகத்தின் பேர் தான் உங்கள் சங்கத்தின் பேராகவும் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த முறை அதிமுக சீட்டு கேட்க போறீங்களா? நிச்சயமா வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் சங்கமும் இருக்கும், ஒட்டுமொத்த தமிழகத்தில் வாழக்கூடிய அத்தனை சமூகத்துக்குமான ஒரு கட்சியை. ஏன்னா நாடாண்ட சமூகம், 2000 முன்னாடியே இந்த தமிழகத்தை மிகச்சிறப்பாக ஆண்ட சமூகம், ஒரு ஆண்ட சமூகம் மறுபடியும் எல்லா தரப்பு மக்களையும் வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வா ஒரு பொதுவான கட்சி,
நிச்சயமாக அதை அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இப்போ கேள்வி. செல்வகுமார் அவருடைய சங்கத்தின் பெயரே வீர முத்திரர்கள் முன்னேற்ற சமூகத்திற்கான. ஆமாம், எப்படி பொதுவான மக்கள் உங்கள் பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக வருவாங்க. எப்படி வருவாங்க? நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து, கட்சி ஆரம்பித்த பிறகு நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து, இப்போவே சங்க ரீதியாக இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம்மோட இணக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக கட்சி ஆரம்பித்த பிறகு மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, இந்த பொறுப்புகள் எல்லாத்துலேயுமே மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் வர இருக்கிறார்கள். இல்லை, அது அடையாளமாக தெரியலையா செல்வகுமார் சார்? இப்போ என்னன்னா, இப்போ இந்து முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கிறோம் நம்ம, அங்கே இஸ்லாமியர் வந்து சேருவாங்களா? பிஜேபியில் கூட ஒரு இஸ்லாமியர் இருக்கார்ல. ஓகே, ஆனால் அங்கே பாரத ஜனதா கட்சி தானே வச்சுருக்காங்க, இந்து கட்சியில் வைக்கலையே. அதனால தான் கேட்கலாம். உங்களுடைய சங்கத்தின் பெயரிலேயே ஒரு சமூகத்தின் பெயர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். சங்கம் வேறு, சங்கம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம், இந்த பயணம் இது தொடரும். கட்சிங்கிறது பொதுவான ஒரு பேரில் வரும் சரிங்களா? அப்படி தான் நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக பேர் வந்தோன்னே நம்ம சொல்லுவோம், பொதுவான கட்சியாக இருக்கும். அது வந்து சாதியினுடைய அடையாளத்தை, சாதியினுடைய பெயரை தாங்கிய மாதிரி அந்த கட்சி இருக்காது. தமிழக மக்களுக்கான பொதுவான கட்சியாக இருக்கும். அந்த கட்சியின் பேரில் தான் நாம் தேர்தலை சந்திப்போம். அந்த கட்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இருப்பார்கள். அது ஒரு சாதிய கட்சி மாதிரியான ஒரு தோட்டத்தோடு இருக்கவே இருக்காது. முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துருக்கிறீங்க. நிச்சயமாக இருக்கு. இப்போ நீங்கள் வந்து அதிமுகவோடு தான் பேசியிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய கூட்டத்துக்கே வருகை கொடுத்து தந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய கூட்டணி கட்சியாக அதிமுக இருக்க போதா? நீங்கள் அவங்க கூட கொண்டு வைக்க போகிறீங்களா? நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம முடிவு செஞ்சுருக்கோம். தற்போதைய சூழ்நிலைக்கு அந்த மாதிரியான முடிவு செஞ்சுருக்கோம். அதான் ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகத்தினுடைய, நம்ம தான் முத்திரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதி. நாம் முடிவு எடுத்திருக்கோம். இந்த மக்களுக்கான நன்மை எந்த கட்சி செய்கிறதோ அந்த கட்சியினுடன் கூட்டணி. ஓகே, இப்படி எடுத்துப்போம். இப்போது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதிக முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி அதிமுக தான். இப்போ பல்லாண்டு காலமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்படின்னா, அதில் அதிமுகவின் பங்கும் இங்கே நிச்சயமாக நீங்கள் மறுக்க மாட்டீங்க. ஏன் நீங்கள் திமுகவை தேர்வு செய்யலை? ஸ்டாலின் அவரை சந்தித்து பேசுனீங்களா? அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதா? ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், 2014 சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் முதல்ல நம்ம சங்கம் ஆரம்பித்தோன்னா திமுக கூட்டணி தான் ஆதரிக்கிறோம், கூட்டணி ஆதரிக்கிறோம். அதற்கு அடுத்து வந்த இந்த இப்போ சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் சில திமுக கிட்ட சில கோரிக்கைகள் வைக்கிறோம். அட்லீஸ்ட் நாம் வந்து தலைநகர் சென்னையிலையாவது ஒரு பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையருக்கு சிலை அமைப்போனாவது சொல்லுங்கள், நாம் வந்து கூட்டணி வரோம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எதுவுமே பேசாமல், இந்த சமூகத்தை பற்றி எதுவுமே நம்மக்கிட்ட கோரிக்கைகளை கேட்காமல், எதுவுமே செய்யாமல் வெறுமனே கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லும்போது, நான் இந்த சமூகத்திற்கான ஆள், இந்த சமூகம் பலன் பெற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிற முடிவெடுத்து தான் திமுக கூட்டணியை விட்டே நம்ம வெளியே வரோம். அதிமுக கிட்ட அது கிடைக்கும்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? உங்கள் நம்பிக்கை எப்படி வந்துச்சு அதிமுக? நாம் பார்க்குறோம்ல ஒவ்வொரு செயல்பாடுகளை. இப்போ வந்து மாநாட்டுக்கு வராங்க. வரும்போதுக்கு முன்னாடி நாம் கிராமங்கள் தோறும் பேசினது, வலையர் புலனமைப்பு வாரியம் இந்த மாநாட்டிலே அறிவிக்கப்படும், முதலமைச்சர் கலந்துக்க போகிறார், இதை அறிவிப்பார்னு சொன்னோம். அதே மாதிரி அங்கே அறிவிச்சாங்களே. இல்லை, அதுதான் இப்போது செயல்பாடு. இப்போ நீங்கள் கேட்ட கோரிக்கை அவர் அறிவிச்சிட்டாருன்னு, செயல்பாடுகள் இதை பார்த்து தான் நாங்கள் அதிமுக கிட்ட போகலாம்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னா என்ன செயல்பாடுன்னு கேட்குறேன். இப்போ ரெண்டுமே திராவிட கட்சிகள்னு சொல்லி, ரெண்டுமே திராவிட கட்சிகள். ஆதி காலத்திலிருந்தே இந்த மக்களுடைய கட்சியாக இருந்தது அதிமுக தான். நாம் தான் அதிமுகவோடய கூட்டணி அப்புறமே இதை மாற்றணும், எப்போ வேணாலும் முத்திரையர் சமூகம் அதிமுக பக்கம்தான்பா இருக்கும் அப்படின்னு இவங்களும் ஒன்றும் செய்கிறதில்ல. திமுக செய்யல, இவன் நமக்கு வாக்களிக்க மாட்டான்பா, முத்திரையர் சமூகம் நமக்கு வாக்களிக்க மாட்டான், அவங்களுக்கு எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்க, எப்படினாலும் இவன் நமக்கு வாக்களிச்சிருவான்பா அப்படிங்கிற சூழ்நிலை இவங்க இருக்கும் போது, இந்த மக்களுக்கான நீதி, இந்த மக்களுக்கான கல்வி எதுவுமே கிடைக்காமல் போனது காரணம் வாக்களிச்சிடலாம்னு இவங்க நினைக்க, நமக்கு வாக்களிக்க மாட்டான்னு நினைக்கும் போது நாம் ஒரு ட்ரெண்டை மாற்றுறோம். அப்படி திமுக போகிறோம், அங்கே சரியாக இல்லைன்ன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் இங்கே வந்து நமக்கான கோரிக்கைகள் இது நம்ம சொல்லும் போதே தெரியும்ல நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும் போது நாம் இங்கே வரோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்த பிறகு நல்ல பல விஷயங்கள்லாம், இந்த சமூகத்திற்கான நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால நாம் தொடர்றோம் கூட்டணி, நம்ம தொகுதி கேட்குறோம், அது அவங்க முடிவு கேட்டிருக்கீங்களா? ஆமாம், நிச்சயமாக கேட்டிருக்கோம். தொகுதி முத்திரையர் சமூகத்திற்கான ஒரு தொகுதி கொடுத்தால் மட்டும்தான் கூட்டணி நிச்சயமாக கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்புறீங்க. இப்போது அதிமுகவோட கூட்டணி நம்ம எடுத்துப்போம். உதாரணத்திற்கு அதிமுகவில் பாமக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி தான். ஸோ செல்வகுமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளையும் மத்தியில்
இங்கே கூட்டணிகளோட செயல்பட எப்படி பார்க்குறீங்க, எப்படி எடை போடுறீங்க, ஏன்னா நீங்கள் கூட்டணி ஆதரிக்கிறீங்க அப்படின்னா நான் கேட்குறேன். காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தவரையும் வெளியுறவுத்துறை அந்த பார்த்தீங்கன்னா சீனா பார்டராக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு சிறத்தன்மை இல்லாத அரசாக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. இன்றைக்கி மோடியையும் அன்னைக்கு இருக்க மன்மோகன் சிங்கை நீங்களே கொஞ்சம் அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மோடியினுடைய ஸ்பீடு எப்படி இருக்குது, மன்மோகன் சிங் எப்படி இருந்தார், சாமானியன் கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்றைக்கி பாரத பிரதமர் இருக்கார். ஒரு சின்ன குழந்தைய காமிச்சு இது யாருன்னு கேட்டிங்கன்னா கூட உடனடியாக சொல்லுவோம் மோடி. இல்லை இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்காகவே நீங்கள் ஆதரி, இல்லை இல்லை எப்படி தெரியும், இவர் ஒருத்தரை தெரியுறதுங்கிறக்காக நம்ம ஆதரிக்கிறது இல்லை, அவருடைய செயல்பாடுகள் பட்டி சொட்டியெல்லாம் போகிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால தான் நாம் ஆதரிக்கிறோம். கண்மூடித்தனமாக அவர் குழந்தைங்க கூட தெரியுது, அப்படி இல்லை அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது. இல்லை இப்போ நான் இதை வந்து நான் இப்போது நான் கேட்குறேன், கண்மூடித்தனமாக தான் செல்வகுமார் ஆதரிக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். எப்படி இப்போது நீங்கள் வந்து வீரமுத்திரக சங்கம் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க, தான் வச்சிருக்கீங்க, பொதுப்படியாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பெட்ரோல் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஊர்லேருந்து பயணப்பட்டு வந்திருப்பீங்க, பெட்ரோல் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஃபாஸ்டாகில் எவ்வளோ காசு வாங்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், சின்ன வெங்காயத்தில் வேலைனா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வெகுஜன மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் தான், உங்களுடைய சங்கத்தில் இருக்க சேர்ந்த மக்களும் பாதிக்க தான் போடுவாங்க. இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமே அவங்க சொல்கிறது கச்சா எண்ணெய் இறக்குமதியே வந்து இவ்வளவு கம்மியாக இறக்குமதி பண்ணும்போது அடிப்படையாக மக்களுக்கு இவ்வளோ விலை வச்சுட்டு அதானி அம்பானிகளுக்கு மட்டும் பலன் கொடுக்க போல செயல்பாடுகள் செய்கிறாங்கன்றாங்க, எப்படி ஆதரிக்கிறீங்க? இது தவறான பொய் பிரச்சாரம்னு சொல்கிறேன், தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். இதே காங்கிரஸ் ஆட்சி இத்தனை ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் காங்கிரஸினுடைய ஆட்சி இருந்திருந்தால் பெட்ரோலுடைய விலை 30 ரூபா இருந்திருக்குமா, இல்லை 10 ரூபா 20 ரூபாய்க்கு கொண்டு போயிருப்பாங்களா? ஏதோ இது பொய் பிரச்சாரம். எப்படி போன பாராளுமன்ற தேர்தலில் பொய் பிரச்சாரம் பண்ணி இத்தனை தொகுதி தமிழகத்தில் வந்தாங்க, இந்த பொய் பிரச்சாரத்தை ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் குடும்ப ஆட்சி நடத்தலை, காங்கிரஸ் மாதிரி திமுக மாதிரி என்ன இருக்குது அவங்களுக்கு, குடும்பமும் இல்லை. இந்த நாட்டு மக்களை நேசிக்கிறார், உடனடியாக ஒரு நாடு இருக்குது, ஒரு வீடு இருக்குது, இந்த வீடு 500,000 ரூபா கடன் வாங்கிருச்சு, அந்த அந்த வீட்டை என் கையில் கொடுத்துட்டாங்க, என் அண்ணன் கொடுத்துட்டாரு, இந்த வீட்டை நான் சரி பண்ணி கடன்லேருந்து இந்த வீட்டை கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு 10 ஆண்டு காலம் ஆகுமா இல்லையா, அது மாதிரி இந்த நாட்டை சீரழிச்சிட்டாங்க காங்கிரஸ் திமுக எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ சாப்பிடணுமே ஸ்பெக்ட்ரம் எல்லாம் எவ்வளோ 176,000 கோடி. இல்லை அது நம்ம அதில் அது பல தீர்ப்புகள் வந்து சாதாரண விவாதிக்கலாம். இப்போது நீங்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறீங்க, நீங்களே சொன்னது போல் சீனா பாடெல்லாம் நிறந்த முடிவுகள் பார்த்து முடிவு எடுக்கிறாரா இல்லையா, தமிழ்நாட்டிலே இருக்கிறீங்க, 4 தமிழக மீனவர்களை சுட்டு படுகொலை செய்கிறது இலங்கை அரசு, என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது இந்திய அரசு? மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 8 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை தான் மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தோன்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும், இப்போலாம் குறைச்சிருக்காங்க, அதை அரசியல் ரீதியாக அதை குறைச்சிருக்காங்க, அதனால் நாம் அதையும் பிஜேபியை ஆதரிக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்தப்போ அங்கே துப்பாக்கி சூடு நடக்கவே இல்லையா? அப்போ 10 பேர் சுட்டாங்க, இப்போ 5 பேர் சுடுறாங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொல்ல வராரா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒரு குற்றம் நடக்கிறதுனா தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே இருக்குது, அதற்கான தீர்வை காங்கிரஸ் ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலம் ஆட்சியில் எடுத்துருக்கணும், 10 ஆண்டுகள் ஒருத்தட்ட கொடுத்துட்டு மீனவர்களை சொல்கிறோம் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. இல்லை 10 ஆண்டுகளாகவே இதே சிக்கலம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நிச்சயமா தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு முடிவெடுங்கன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கு இந்திய கடற்படை கூட அந்த எல்லையில் இல்லை, 4 பேரை வாயிலேயே பொட்டுன்னு சுட்டு சாவடிகள் இலங்கை கடற்படை, என்ன கண்டனம் தெரிவிச்சது? நட்பர் நாடுன்னு இலங்கையை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. நிச்சயமா இங்கே இருக்கக்கூடிய தமிழக தலைவர்கள், இதற்கான அரசியலுக்காக வீதியில் வந்து போராடுற தலைவர்கள், இந்த மீனவர்களுடைய படுகொலைக்காக சுடப்பட்டதற்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து கட்சியெல்லாம் மறந்துட்டு, நம்ம கட்சிக்குள்ளே இருக்க கசப்பெல்லாம் மறந்துட்டு தமிழக தலைவர்கள் இதற்கான ஒரு இறுதியான முடிவு எடுத்தார்கள்னு சொன்னால் நிச்சயமாக அதில் நாமளும் பங்கெடுப்போம். 10 ஆண்டுகளும் அதிமுக தான் ஆட்சியில் இருக்குது, ஆட்சியில் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இல்லை இல்லை எந்த ஆட்சி நடந்தாலும் சரி தான், அங்கே நடக்கிற சின்ன சின்ன சண்டை தொடருக்கு அதுதான், அது ஏதோ இவங்க அவங்க இருந்தப்போ நடக்கலை, இவங்க வந்த பிறகு தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. இல்லை அவங்க இருந்தப்போ நடந்தது அப்படிங்கிறது யாருமே இங்கே மறுக்கலை, மறுக்கலை. ஆனால் இங்கே ஏன் சீர் செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டிய நிச்சயமாக இந்த இது சீர் செய்யப்படணும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம், அதை ஒத்துக்கிறேன். அது நியாயம், அப்போ 5 பேர் செத்தான், இப்போ 10 பேர் சாவறான், அது நியாயப்படுத்தலை, நியாயப்படுத்தலை, நடக்குது.
இதற்கான முடிவுகளை இப்போ நாம் எப்படின்னா ஒரு வீழ்ந்து கிடக்கிற சமூகத்தை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு 10 வருஷம், 10 வருஷம் ஆன பிறகு அதற்கான விடுவு கிடைக்குது. அதே மாதிரி இந்த மக்களையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வலுவான கட்சி இங்கே தேவை. அப்படியே குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு கோரிக்கையை தமிழகத்தின் சார்பாக வைக்கும் போது தான் மத்திய அரசாங்கம் பயப்படும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இந்த மீனவர்களை பார்த்து கவலைப்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து தலைமை, அதாவது மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இல்லை, எதனால் அந்த கேள்வி கேட்டேன்னா, கேஸ் விலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 400 கிட்ட எட்டும்போது ஸ்மிருதி இராணி பாஜக வச்சிருந்த முக்கியமான ஒரு புள்ளி போராட்டம் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு கேஸ் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். விலைவாசி உயர்வுங்கிறது நிச்சயமாக தனி மனிதனுடைய வருவாய் கூடும்போது அதுவும் ஏறத்தானே செய்யும். வயலில் வேலை செஞ்சவங்க கேஸ் விலை 400 இருந்தப்போ 150 சம்பளம் வாங்கினாங்க. நம்ம கிராமங்களில் இன்றைக்கி 300 சம்பளம் வாங்குறாங்க. காலையில் 9 வருவாங்க, 2 போயிடுவாங்க. சாமானியனுடைய வருமானம் கொஞ்சம் உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக விலையும் உயருது. குறைந்தபட்சம் ஒரு கோரிக்கையை கூட வைக்க மாட்டேங்கிறீங்களே. நிச்சயம் இல்லை, குறைக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லா விஷயங்களையும் ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. ஆதரிக்கிற மாதிரி இல்லை. பெட்ரோல் விலை ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஆமாம் இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறீங்க. கேஸ் இல்லைனா ஆமாம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, சாமானியனுடைய வருமானம் உயர்ந்திருக்கா இல்லையா? எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த கொரோனா காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரம் நலிவடைஞ்சிருக்கு. இந்த சூழலில் இவ்வளவு விலைவாசி ஏற்றுறாங்க, ஆனால் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான நலன் சார்ந்த அரசாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எல்லா விஷயங்களும் ஆதரிக்கிற மாதிரியில் இருக்கு. அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் ஆதரவாக இருக்கா இல்லைங்கிறது நமக்கு தெரியல. சாமானியனுடைய விஷயம் அந்த கேஸ் விலை உயர்வு, வருமானம் கூடுது அப்படிங்கும்போது அந்த விலைவாசிகளும் கூடுதுங்கிறத பொதுவாக சொல்கிறோம். கேஸ் விலை உயர்வு அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும், அதில் மாற்றுக்கிறதுல நாம் அதற்கான அறிக்கை கொடுப்போம், நம்ம கண்டனம் தெரிவிப்போம். ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அந்த ஆட்சியில் இவ்வளோ இருந்தது இப்போ அதிகமாக இருக்குதுன்னு நம்ம மிகைப்படுத்தணும் பாருங்கள். அதுதான் நம்ம வந்து அதில் நமக்கு உடன்பாடு. இதுக்காக கேட்குறோன்னா வீரமுத்திரைகள் முன்னேற்ற சங்கத்தில் உறுப்பினர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிகைப்படுத்தி சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே. அதை தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர, மற்றபடி விலைவாசி உயர்வு கண்டிக்கத்தக்கது, அதில் மாட்டுக்கிறது இல்லை. இப்போ ரொம்ப குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் திமுக அதிமுக இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு சில கட்சிகள் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய சக்திகளாக வளம் வரக்கூடிய மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசன் இருக்கிறாரு, அம்மா மக்கள் கழகத்தின் டி டி தினகரன், நாந்திர கட்சி சீமான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவர்களில் யாருமே உங்களுக்கு மாற்றாக தெரியலையா? நம்ம வந்து ஒரு வெகுஜன மக்களோடு நீ பொது நிறுவனத்தில் கலக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பலையா? இவங்களை யாரும் சூஸ் பண்ணாததுக்கு என்ன காரணம்? கமலஹாசன் இப்போ வயசு எத்தனவருக்கு? 65. இவ்வளவு காலமாக எங்கே போனார்? இவ்வளோ காலமாக மக்களுடைய பிரச்சனை தெரியலையா? நல்லா நீங்கள் சினிமா துறையில் நல்ல வருமானம் சம்பாரித்து முடிச்சுட்டு வயசான உடனே சினிமா ஃபீல்டு எடுபடாதுங்கிறதுக்காக கடைசி கட்டமாக எங்கே வரீங்க? இங்கே வரீங்க, தமிழக அரசியலுக்கு வரீங்க. இவ்வளோ காலமாக எங்கே போனீங்க? இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக வரக்கூடாது. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா யார்? எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த லைனே வேறு. அவங்க வந்து இளம் வயசுலேயே வந்திருப்பாங்க. மக்களை பார்த்து என்ன சொல்றது, ஒரு உள்நோக்கத்தோட கவலைப்படுறது ஒண்ணு. இப்பதான் தேவை ஏற்பட்டிருக்கிறது, வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால நான் வரேன் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், கருணாநிதி அவர்கள்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். சோ நான் நல்லது செய்யறேன் அப்படிங்கிறாரு. நீங்க அதை நம்ப கூடாதுன்னு? ஏன் நல்லது செய்யறத, நல்லது செய்யறவங்க பின்னாடி அவங்க போனான்னா நம்மளை போகணும்னு சொல்றோம்ல. அவங்க அதே மாதிரி அதிமுகவிலேயோ திமுகவிலேயோ அல்லது சீமாங்கிட்டயோ அவங்க ஃபீல்டு தானே இருக்காரு. அவங்கக்கிட்டயே அவங்க போனா என்ன தப்பு? ஏன் அவங்க புதுசா கட்சி ஆரம்பிக்கணும்? நல்லது செய்கிறோம். யார் கூட போய் செஞ்சாருன்னா ஊழல் கட்சிகள்ங்கிறார் அவர். திமுக அதிமுக ஊழல் கட்சிகள் பிராண்ட் பண்றாரு கமல். அதாவது ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தவங்களை குறை சொல்லி வரணும், அதுதான் அரசியல். அவங்களாம் நல்லவங்க இருந்தாலும் நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன், நானும் நல்லவன் அப்படி சொல்லி வர முடியாதுல்ல. அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே குறை சொல்லி தான் வரணும். சீமான் இருக்காரு, இப்போ அடுத்து சொன்னீங்க டிடி விஜயநகரன், அவங்க இப்போ வந்திருக்காங்க. இவ்வளவு காலமாக ஒரு மிகப்பெரிய அதிமுக அதனுடைய முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருந்துட்டு அவங்க தமிழகத்தை ஆண்டார்கள், அதிகார மையமாக இருந்து. இப்போது தனியாக வராங்க. அப்படிங்கும்போது இவங்களும் ஊழல் கட்சியாக இருந்தாலும் கூட இவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, தமிழக அரசாங்கத்தில் தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய பங்கு இவங்களுக்கு இருந்திருக்கும். இவங்களும் நிறையா சம்பாரித்தாங்க. இவங்க மேலேயுமே ஊழல் வழக்கு இருக்குது. இவங்களுக்கு புதுசாக கட்சி, அவங்க பின்னாடி நம்ம எப்படி போக முடியும்? கமலஹாசன், டிடி விஜயநாதன் இவங்க பின்னாடி போகிறதுக்கான அரசியல் நம்ம எடுக்கலை. யார் வந்தாலுமே இந்த சமூக மக்களுக்கான ஒரு நீதியை வழங்க தயாராக இல்லைங்க. ஒரு பட்சத்தில் தான் நாம் என்ன பண்ணுறோம், சங்கம் ஆரம்பிக்கிறோம்.
இல்லை நீங்கள் எப்போ வெகுஜன மக்களுக்கான பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பாக அதன் தலைவராக நிச்சயமாக இந்த தேர்தல் சந்தித்த பிறகு நிச்சயமாக நான் வந்து வெகுஜன மக்களுடைய தலைவராக தான் வரப்போகிறோம். இந்த சாதிக்கான தலைவர் அப்படிங்கிறத தாண்டி வெகுஜன மக்களுக்கான தலைவராக நிச்சயம் நம்ம வருவோம். அதிமுகவோட கூட்டணி சொல்லியிருக்கிறீங்க, அவங்கள ஆதரிக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. இறுதியாக நீங்கள் சொல்ல விரும்புனா சொல்லலாம், அவங்களை எத்தனை சீட்டு கேட்க போகிறீங்கிறத சொல்ல முடியுமா? நம்ம ஒரு 5 சீட்டு கேட்டிருக்கோம். அவங்க எத்தனை சீட்டு தராங்களோ நம்ம அத்தனை தொகுதியில் நிற்போம். உங்களுடைய களப்பணி வெல்லட்டும், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறட்டும். எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்தனையும் இந்த அரங்கத்தில் பதிவு செய்தது மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.